சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். அட்மிஷன்ஸ்க்கு வெப்சைட்டில் என்குயரி செய்யவும். ஆடைகளின் அரண்மனை ஆதிகாலத்து அலங்கார மாளிகை. ஃபர்ஸ்ட் டைம் அவரோட நான் நடிக்கும்போது என்ன கேபிள் பாக்ஸ் போட்டாங்க. பிசினஸ் டேஜ்னா நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் போகும், நீ தான் ப்ரொடியூசர், உனக்கு பரவாயில்லையா? அவர் அம்மா நம்ம தான் ப்ரொடியூசர் சரிக்கூடாது அப்படின்னு மற்ற எல்லாம் வாங்கி பண்ணுவாரு. பச்சை இது ரொம்ப நல்லா இருக்கு, இதனாலே பேசுறவா? அப்ப ஹீரோ வீடு காமிச்சிருவா? நான் ரெண்டு தடவை கேட்பேன், ரெண்டு இதுக்கு நானு இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் கிடையாது, 20 வருஷமா ரெண்டு தான் கேட்டுட்டு இருக்க ஒரே கேள்வினா, ரெண்டு உனக்கு எப்படி கல்யாணம்? சின்ன ஒரு விஷயம் நானே பேசி சுடுத்தண்ணி ஊத்திடும். அப்படி வேண்டாம், சுடுத்தண்ணி வச்சு தரத்துக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஆள் வரத்துக்கு டேட் கேக்குறாங்க. இல்ல இதுல இருந்து ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு நிறைய பேர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிருப்பாங்க, இப்ப அதெல்லாம் பிரேக் பண்ணிருக்கீங்க. சோ காலேஜ் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள் ஃபேன்ஸ் இன்னும் அதிகமாகும் டோனி எனக்கு. சோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி, தேங்க்யூ அது கேள்வி கேட்டது. வேற ஏதாவது கேள்வி நீங்க கேள்வி நினைக்கிறீங்களா? தலைவா இருக்கா? இப்ப மேக்கப் நான் கழுவி கழுவி ஊற்றுவோம். சோ வேற ஏதாவது எப்படி இருந்தாலும் நீங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாரு, நீங்க கொடுத்த அப்டேட்ஸ்க்காக அது எக்ஸ்க்ளூசிவ். நான் ஸ்மார்ட்டா தலைவன் சொல்லிட்டு அமைவன் பேசிட்டாரு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நல்லா இருக்கு. இந்த டேட் எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு, நான் பட சம்பந்தமாகவே கேட்டேன், அவர் கர மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணாங்க நினச்சிருந்தேன். எனக்கு இப்பயே ஆச்சரியமா இருக்குது, எப்படி என்ன இப்படி காட்டணுன்றது உங்களுக்கு எழுதும்போது உங்கள்ட்ட தானே நிறைய இடத்துல கேட்க முடியும், இப்படி காட்டணுன்றது என்ன ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஏன் பர்டிகுலரா அப்படி இருக்கணும்ன்றது நீங்க ஏதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ரீசன் சொல்லிக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் பட் ஆனால் ரொம்ப பேஷண்ட்டாக அவருக்கு ஏதாவது இப்போ எஸ்கேக்கே ஒரு கவுண்டர் வந்துச்சுன்னா கூட அதை பேச்சு கொடுத்தோம். அதை வந்து இதை நீங்கள் சொல்லிடுவீங்க, இதை நீங்கள் சொல்லிடுங்க, அப்போ அந்த ஏக்கம் தெரியும். குழந்தை பேச முடியாமல் கஷ்டப்படுறேன், பாவம் தனக்கு வரதெல்லாம் மாற்றி மாற்றி பிரித்து கொடுக்குறேன், அந்த மாதிரி மாதிரி இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம பழி வாங்கணும் டிசைட் பண்ணிட்டோம், வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு, நான் ஃபஸ்ட்டு புக்கு படித்து முடிச்சோடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், எல்லாமே செம்மையாக இருந்தேன், காமெடி தான் பயங்கரமாக சிரித்தேன். அந்த எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, நான் மட்டும் ஏன் அந்த அதான் அந்த கேரக்டர் அது அப்படி வரலாம். ஷூட்டில் எல்லாம் எனக்கு அவ்வளோ திடீர்னு ஒரு டோனி ஒன்று பண்ணுவார், ஐயோ இந்த இடத்துல இதை சொல்லலாமே அவருக்கு சொல்லுங்கள். அவர் எப்படி உங்களுக்கு டைலாக் இல்லை ஜி, அதனால் நீங்கள் யோசிச்சு எங்கிட்ட சொன்னீங்கன்னா நான் பேசிடுவேன். அவர் இவ்வளோ ரைட்டராக யூஸ் பண்ணிட்டு ஸோ அந்த ஃபீல் இருந்தே தான் இருந்துச்சு முதல்ல. அதுவும் ஃபஸ்ட்டு டே நான் நடிக்கும் பொழுது வந்து எந்த எமோஷனும் காட்டாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இந்த டைலாக் சொல்லுங்க அப்படின்னா அப்படி நமக்கு வந்ததே இல்லையா? நடக்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆமாம், இன்னொன்று நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு ஆங்கர் இல்லையே அவங்களுக்கே தெரியும், இல்லாத கண்டென்ட்டே இருக்கிற மாதிரி பேசி பேசி ஆ உங்களாக பண்ணி நம்ம பயங்கரமாக பண்ணி பண்ணி பழக்கப்பட்டாலே எந்த ஒரு அதாவது சேடாகவும் இருக்கக்கூடாது, ஹாப்பியாகவும் கூடாது, எந்த இதுவுமே இருக்கக்கூடாது, அப்படியே ஃப்ளாட்டாக இந்த டைலாக் சொல்லுங்கும் போது எனக்கு புரியவே இல்லை, எனக்கு வரவே இல்லை. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இந்த ஃபஸ்ட் டே மட்டும் எனக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை எவ்ரிடே இதை திட்டாத நானே எடுத்துருக்காது, பட் நான் கொஞ்சம் தள்ளி நினைப்ப கேட்காது, அது எனக்கு அப்பப்போ பார்க்கும்போது தோணும். சரி
நம்ம தான் இருக்கோம், சரி அப்படியே வெளில போயிடலாம் அந்த மாதிரி. ஓவராலாக அதை தவிர்த்து பார்க்கும் பொழுது எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப புதுசாக இருக்குது, லைக் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு. இது மட்டுமே பண்ணி நம்ம என்டர்டெயின் பண்ணணும், என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது அப்படி பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாரையும் வசிக்க வைக்கிறது, அதுக்கு எப்படியும் ஒரு வழி இருக்குன்றது நெல்சன் அண்ணா என் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய பாண்டிங் அதை நாங்கள் சொன்னால் ஸ்டேஜில் பேசி ஆகணும். அவர் என்னை வந்து சினிமாவில் காமெடியெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாரு, அது அப்போ நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவர் டைரக்டரா, அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படியாவது சேர்ந்து பண்ணிடலாம், வேற ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தார் அதை பண்ணிடலான்னு போது. அதுக்கப்புறம் அவர் வந்து கோலமாக பக்கம் ஒரு கதை பண்ணிட்டு வேற ஒன்று பண்ண, அப்புறம் அதுவும் நடந்துச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கும் போது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணப்போ இது இப்படி ஒன்று நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. அவரும் யாரோ ஒரு கேரக்டர் கலாய்ச்சி இருந்தாரு, நானும் அதே கேரக்டர் கலாய்ச்சி, ரெண்டு பேரும் அப்படிதான் ஃப்ரெண்டாக நினைச்சேன். அது இன்னை வரைக்கும் தொடருது. அந்த ஏதாவது கேரக்டர் மட்டும் மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு படமா மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி இங்க இருக்க ஒவ்வொருத்தரோடையுமே எனக்கு பர்சனலா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு இந்த இந்த படத்துக்கு அப்புறம். வினய் பிரதர் வந்து அவர் நான் முன்னாலே முன்னாலே அவர் பண்ணியிருக்கும் பொழுது ஸ்பென்சர் பிளாஸ்ல ஒரு முறை பார்த்தேன் நான். யார் கூட பார்த்தேன்னு கேட்காதீங்க. செம ஸ்மார்ட்டாக பையன் மாதிரி. ஸோ இன்னைக்கு அவரோட நடிக்கணும்னு நினைக்கும் போது அது பயங்கர ஜாலியாக இருக்கு. நான் இப்போ இப்போ கூட பிரியங்காட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து நான் ஹீரோயின்ஸோட நடிக்கும்போது நான் ஹைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸ் வந்து ஆப்பிள் பாக்ஸ் போடுவாங்க. அப்போலாம் எனக்கு வந்து ரொம்ப நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கோம்ல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் அவரோட நான் நடிக்கும்போது எனக்கு ஆப்பிள் பாக்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படியே பார்த்து இவ்வளோ உயரமாக இருக்காரு மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தே இருந்தேன். அவர் வாய்ஸ் வந்து இன்னொன்று பயங்கரமான அது அவருக்கு எப்படி இந்த அவருடைய ஹைட்டு இந்த காம்ப்ளெக்ஷன் இந்த வாய்ஸ் எல்லாம் பயங்கர ப்ளஸ்ஸோ அது இந்த படத்துக்கும் கேரக்டருக்கும் ப்ளஸ் ஆயிடுச்சு. இல்லை எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா என்ன, நீங்கள் சொன்னீங்க இந்த பாண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. கனால வந்து அண்ணனோட பேர் வச்சிருப்பீங்க அந்த கேரக்டருக்கு. ஆமாம், அந்த கேரக்டராக நீங்கள் வந்துருப்பீங்க. இல்லை எனக்கு என்ன ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனாக அந்த நெல்சன் திலீப் குமார் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை அந்த படத்தில் பார்ப்போம். அந்த பேரை வச்சு நினைக்கிறேன் இதெல்லாம் கேட்காம இருந்ததுனால கரெக்டாக அது பாட்டி போய் போயிருந்தெல்லாம் அப்படி நினைக்காதீங்க. உண்மையிலே அவங்க இருக்க மரியாதையில நாங்கள் வந்து அந்த பேரை வச்சோம். ஏன்னா நெல்சன் மட்டும் கூட வச்சிருந்துருக்கலாம், அந்த டவுட் யாரும் வந்துருக்கூடாதுனால நெல்சன் திலீப் குமார்னே வச்சுட்டாங்க. அவருக்கு டவுட் வந்து என்ன சொன்னாரு, ஏன்னா நம்ம பேர் வச்சுக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியல. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்ன வச்சு கலாய் இருந்தேன் அந்த பேர் வச்சிருக்கீங்க. ஒரு மரியாதைக்குரிய ஓகே, நீ படத்தை பாருங்க எனக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க அதனால ஒரு டவுட். அது அது எப்பவுமே நான் பிரியங்கா பத்தி சொல்லிடுறேன். நான் பிரியங்கா தமிழ் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினோட நடிக்கும்பொழுது எப்போவுமே ஒரு ஹியூமர் படம் பண்ணும்போது பெரிய அட்வான்டேஜ் அது. ஏன்னா டப்பிங் முடிஞ்சு வந்தப்பறம் தான் தெரியும் அந்த அந்த சீனில் காமெடி இருக்கா இல்லையான்றது, அது இந்த வழி ஸ்பாட்லேயே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அது, அவங்க தான் நடிக்கணும் அப்படின்றது நான் சொல்ல வரல. அது இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் படத்துக்கு, அண்ட் அது ஒரு பெரிய பிளஸ். அண்ட் அகைன் டான்லேயே அவங்களோட ஒர்க் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. அகைன் அதுலேயும் நிறையா ஃபன்லாம் இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான ஒரு ஃபன் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளாம் இருக்குது. அது எனக்கு பெரிய ஒரு ஷோவே பேசினாங்க, எல்லாரும் சேர்ந்து பேசணும் அதை பற்றி, அவ்வளோ ஃபன் இருக்கிறதுல. ஆனால் இன்னைக்கு டாக்டர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மனம் திறந்து பேச மாதிரி போயிட்டு இருக்கேன், என்னென்ன மனசில் இருக்கோ எல்லாத்தையும் நீ சொல்கிற ஒரு மொமெண்ட்டாக மாற்றி கொடுத்தேன். அதில் இன்னொரு ஒரு ஒரு சீன் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் வர சீன், அது ஒரு 10 செகண்டாக கூட டிவியில் வரும். அதில் இவங்க என்ன கலாய்ப்பாங்க ஃபுல்லாக, நான் வந்து இந்த பட்டன்லாம் போட்டு அப்படி இருப்பேன், நீங்கள் எப்போவுமே இப்படி தான் இருப்பீங்களா, நீங்கள் எப்போ எழுந்திருப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் மார்னிங் 4:30 எழுந்திருப்பேன். ஏன் வீடு வீடாக போய் பால் பாக்கெட் போடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை படிப்பேன். அவங்கெல்லாம் தோணும் வச்சுக்கோ திரும்ப ஒரு கவுண்டர் கொடுக்க முடியாது, அந்த மனுஷன் நம்மளை கட்டி போட்டுக்காரே அப்படின்னு சொல்லி. பட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு டைம் வாங்கிட்டா தான் அப்போ கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கிறது. டேண்டில் வச்சுக்கலாம் சொல்லிடுங்க. அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குருஜி. சீனை தவிர மற்றது எல்லாமே நாங்கள் பேசுவோம். சீனை பற்றி மட்டும் அது எவ்வளோ பேச மாட்டோம் நாங்கள், அது அவர் பார்த்துப்பாரு அவர். ஸோ அவர் அவரோட எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நாள் பார்த்ததுலேருந்தே ஐ நம்ம சூப்பராக இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தே இருக்காரு. சந்தோஷம் நான் அவரோட ஒர்க் பண்ணது. அண்ட் ரெடின் ப்ரோ அவர் வந்து ஃபயராகவே இருப்பார். என்ன தலை என்ன நமக்கு இன்னும் ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பார். அதான் இந்த டைலாக் சொல்லிட்டுமா, நீ கொடுத்த டைலாக் மட்டும் சொல்லி ஒழுங்கா, நீ கொடுத்த டைலாக் ஒழுங்கா சொல்லு, அப்புறம் உன் டைலாகை சொல்லு. அந்த ஆமா ஓகே ஓகே அப்படிலாம் பண்ணுவார். இவ்வளோத்தையும் பார்த்துட்டு நான் வந்து சிரிக்காம அதே ரியாக்ஷனோட அப்படியே இருக்கணும். ஒரு சீன்லன்னா நான் கேட்க கேட்டேன்னு சிரிச்சு வந்து மைக்கில் என்ன டே இப்படி சிரிச்சுட்டேன் நாளைக்கு ஒன்றா ஷூட்டிங் போக முடியாத ப்ரொடியூசர் உனக்கு பரவாயில்லையா ரொம்ப நம்ம தான் ப்ரொடியூசர் சிரிக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. இந்த படத்தில் வந்து லாஸ்ட் தான் தோனி வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு.
ஆமா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரசிச்சேன் அவரோட நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து பயங்கரமா ரசிச்சேன். அதாவது ஒன்று பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணி பிளான் பண்ணிலாம் ஒன்று பண்ணுவாரு, அது பண்ணி முடிச்ச உடனே அவர் ஏய் ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அப்படியே அவர் ஆஃப் பண்ணுவார். திடீர்னு வந்து கேஷுவலாக பண்ணும் போது அது ஹிலேரியஸாக இருப்பார். ஒரு பயங்கரமான டேலண்ட் அவர். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா நம்ம கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பண்ணிடக்கூடாது, நம்ம கொடுத்துருக்கிறதுல இருந்து இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணுறது நல்லா தேடி பண்ணணுன்ற தாட் இருந்துட்டே இருக்கு. அது பயங்கர சூப்பராக சூப்பரான ஒரு தாட் அது. அதை நான் அவர்கிட்ட நான் ரசிக்கிறேன். நான் சந்தோஷம்தான் அவரோட ஒர்க் பண்ணலை. அர்ச்சனாக்கா வந்து அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோல்டான ஒரு எப்பவுமே படப்படன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. இதுல இல்லை அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல். நான் அப்பா அடிக்கிறேன் கட்டிட்டாங்க வரைக்கும் அது மாதிரி பண்ணாச்சு. அர்ச்சனாக்காவோட மிக முக்கியமான பங்கு என்னன்னா எங்களுக்கு ஏதாவது ஈவினிங் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. ஆமா நானும் வெயிட்டை குறைக்கணும் வெயிட்டை குறைக்கணும்னு முயற்சி பண்ணே இருப்பேன். நான் மத்தியானம்லாம் கண்ட்ரோலாக சாப்பிட்றேன். இந்த ஈவினிங் என்ன சொல்லுவோம் ஐஸ்கிரீம் கேக் அப்படின்னா அக்கா அது வந்து கரெக்டாக சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு அதுதான் அவங்களுடைய. ஸோ அது அப்படின்னா சாரா அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல். அண்ட் இந்த இடத்துல நாங்கள் அருணை மிஸ் பண்ணுறோம். இந்த படத்தை பற்றி யோசிக்கும் பொழுதுலாம் இது இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்ற சந்தோஷம் வந்துடும். ஒரு செகண்ட் வந்து அருண் இல்லையே அப்படின்றது. ஏன்னா ஊட்டியில் நாங்கள் ஷூட் போகும்போது தூங்குற நேரம் தவிர மீதி அவ்வளோ செகண்டும் நான் அவரோட மட்டுமே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். வெரி குட் பர்சன். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறுற டைமில் இப்படி ஒன்று நடந்துச்சு. பட் அருண் ப்ரோ நீங்கள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பீங்க, டெஃபினட்டாக உங்களுடைய பிளெஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அந்த பிளெஸிங்கோடு இந்த படம் சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தோட சக்ஸஸ் அண்ட் இதை பற்றி நினைக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்களை நாங்கள் நினச்சிட்டே இருப்போம். நாங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு மறக்கவே முடியாது. வி மிஸ் யூ ப்ரோ. நிர்மல் அவரையும் முன்னாடியே தெரியும், ரொம்ப வருஷமா படமா அவரும் அவருடைய ட்ரெய்லர் கட் அவரும் நெல்சனும் சேர்ந்து பண்ணது தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சிக்னேச்சரா மாறி இருக்கு. அண்ட் படத்தோட விஷுவல் விஜய் கார்த்திக் கண்ணன் அவர் தான் வந்து கனா வந்து பண்ண வேண்டியது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அவரோட ஒரு ஆல்பம்ல பார்த்துட்டு கனால் அவர் பண்ணா நல்லா அவர் சினிமா டைரக்டர் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு இத்தனை டேஸில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இது பெரிய பட்ஜெட் படம், ஆனால் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம், இது இந்த டேஸில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கணும்னா அவர் வந்து இல்லை என்னால் இவ்வளோ டேஸில் தான் பண்ண முடியும் ஓப்பனாக சொல்லிட்டார். நான் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன், என்னால் இவ்வளோ டேஸ் இருந்தால் தான் பண்ணுவேன், என்னால் படத்துக்கு எதுவும் தப்பாயிடக்கூடாது தப்பாயிடக்கூடாது. அவர் ரொம்ப ஓப்பனாக எப்படி நான் இத்தனை நாளில் பண்ண முடியும் அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவரோட எப்படியாவது ஒர்க் பண்ணி அப்படின்னா இவ்வளோ ஓப்பனாக ஏன் சொன்னோம். பாதி ஷூட்டுக்கு அப்புறம் சொல்லியிருந்துருக்கலாம் அவர் இல்லை இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்துருக்கலாம். பட் ரொம்ப ஜென்வனாக இருந்தது அவருடைய இது. அவரோட இதில் ஒர்க் பண்ணது சூப்பர். இந்த படத்துக்கு இவ்வளோ கலர் கொடுத்தது இப்போ நீங்கள் பார்த்த செல்லம்மா சாங்கு இது எல்லாமே இது இங்கே பார்த்த டிஸ்பிளேல அப்படி இருந்திருக்கும். செல்லம்மா சாங்கு இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும் தியேட்டர்லேயும் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ டிவிலேயோ பார்க்கும்பொழுது. அதுக்கு அவ்வளோ மெனக்கெடல் அவரும் ஆதர் கிரண் அவரும் நண்பரி மாஸ்டர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன் இந்த இந்த மேடை எப்போவுமே நம்ம ஒரு ஆடியோ லான்ச் வரும்பொழுதோ இல்லை ப்ரெஸ் மீட் வரும்போதோ டீமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா இந்த தேங்க்ஸ் வேறு எப்போயுமே சொல்ல முடியுது. எங்களால் பர்சனலாக ஒருத்தர் நேரில் இப்போ நெல்சன் அண்ணன் நான் தனியாக கூட்டிகிட்டு போய் நேராக பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் நிறைய ஜி நடக்கூடாது போ அப்படின்றவர் அவர். ஸோ இந்த மாதிரி மேடைகள் எடுத்தால் நாங்கள் எல்லாருக்குமே அந்த தேங்க்ஸ் நாங்கள் சொல்ல முடியும் அது. ஸோ எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் அனிருத் ப்ரோ நீங்கள் வந்து சோல் ஆஃப் டாக்டர்ன்றதே வந்து நீங்கள் தான். ஆக்சுவலாக இதுக்கு வந்து உயிர் கொடுத்துட்டே இருக்கிறது எப்போவுமே ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணோம்ல அப்போலேருந்து அவருடைய மியூசிக் தான் வந்து ஒன்று இதுக்கு வேற ஒரு மூடு கொடுத்துட்டே இருக்க ஒரு எலிவேட் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னமும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. சோல் ஆஃப் டாக்டர்னு ஒன்று கொடுத்துட்டாரு. ஆமாம் அவர் தான் சொல்லலாம் கேட்டிங்கன்னா. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் வேற யாரும் நினைக்கிறேன் நான் எல்லாரையும் சொல்லிட்டுனா எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னா தீபாக்கான தீபாக்கா இப்போ தீபாக்கா கதைகளை கேட்டு தான் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க 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 இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாருடைய கேரக்டருமே ஃபுல்லாக இருக்கும். படம் ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் மட்டும்தான் ஃபுல்லாக வருவேன் அப்படி கிடையாது. நான் மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாரும்
த்ரூ அவுட் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்றது தான் இந்த டாக்டர் தீபக் கவுடன் நடிச்சது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெயிலர் பார்க்கும்போது தான் தோணுச்சுனா, ஏன்னா பட பூஜைக்கு எல்லாரும் வருவாங்க, சக்சஸ் பார்ட்டிக்கு எல்லாரும் வருவாங்க, போட்டோ வரும். இந்த படம் மட்டும் தான் டே ஒன்ல இருந்து ட்ரெயிலர் வரைக்கும் எல்லாரும் சோஃபா போட்டா பத்தலுக்கு இன்னொரு மூணு போடுங்க அப்படின்ற சிச்சுவேஷன்லயே போயிட்டு இருக்கோம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். அட்மிஷன்ஸ்க்கு வெப்சைட்டில் என்குயரி செய்யவும். ஆடைகளின் அரண்மனை ஆதிகாலத்து அலங்கார மாளிகை.